மற்றும் ஒரு அண்மை செய்தி, சாம்சங் ஊழியர்கள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பணியை புறக்கணித்து மூன்றாவது நாளாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 9 மணி நேர வேலை என்பதை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாலா இணைகிறார். வணக்கம் பாலா, ஊழியர்களின் போராட்டமானது மூன்றாவது நாளாக தொடர்கிறது, இது தொடர்பான முழு விவரம்? நிச்சயமாக ஜெயஸ்ரீ, காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் பகுதியில் உலகின் முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமான சாம்சங் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் 5000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். அதில் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக பணி செய்து வருகின்றனர். இந்நிலையில் சாம்சங் தொழிற்சாலையில் கடந்த ஜூன் மாதம் சிஐடியூ சங்கம் துவங்கப்பட்டது. சங்கம் அமைத்ததற்கான அறிமுக கடிதம் நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டது, இதனை நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. மேலும் ஊதிய உயர்வு மற்றும் பொது கோரிக்கையும் நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என தொழிலாளர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் முதல் சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊதிய உயர்வு மற்றும் 8 மணி நேர வேலை, பொது கோரிக்கைகள் மீது பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் மூன்றாவது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுடன் நேற்று தொழிலாளர் துறை துணை ஆணையர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகம் ஊழியர்கள் போராட்டம் குறித்து கமலக்கண்ணனிடம் 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. கடைசி வரை தொழிற்சங்கத்துக்கு தொழிற்சாலை நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 13ஆம் தேதி நடைபெறும் என தொழிலாளர் துணை ஆணையர் கமலக்கண்ணன் அறிவித்துள்ளார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் வரை வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என சாம்சங் தொழிலாளர் அறிவித்ததன் தொடர்ச்சியாக மூன்றாவது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. பண்டிகை காலங்கள் நெருங்கி வரும் சூழலில் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் இப்படி காலகட்ட போராட்டம் நடத்தி வருவது தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு பெரும் நெருக்கடியை தந்துள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பாலா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.